வணக்கம். இன்னைக்கு பார்க்கிறது உரைநடை, உரைநடை ஆசிரியர்கள். உரைநடை என்பது ஐரோப்பியர் வருகைக்கு பின்பு தான் உரைநடை வளர்ச்சியடைந்தது. பழந்தமிழர் தங்களுடைய இலக்கியங்களை செய்யுள் நடையில் படைத்திருந்தனர். ஐரோப்பியர் வருகைக்கு பின்பு தான் உரைநடை வளர்ச்சியடைந்தது என்று சொல்லப்படுகிறது. இந்த உரைநடையினுடைய இயல்பு என்ன, உரைநடை ஆசிரியருடைய பங்கு என்ன, இலக்கியங்களுக்கு அவர்கள் ஆற்றிய பங்கு என்ன என்பதை வரிசையாக பார்க்கலாம். இப்போது அச்சு இயந்திரங்களின் வரவால் தமிழில் முதலில் உரைநடை மலர்ச்சியடைந்தது என்று சொல்லப்படுகிறது. அச்சு இயந்திரங்களின் வரவால் தான் இந்த உரைநடை முதலில் மலர்ச்சியடைந்தது அல்லது வளர்ச்சியடைந்தது என்று கூறலாம். கட்டுரை நூல்கள், சிறுகதை, நாவல், மொழிபெயர்ப்புகள், திறனாய் நூல்கள் என பல பிரிவுகள் உரைநடையில் வளர்ந்தது என்று கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் 1904 வெளியிடப்பெற்ற தமிழ் உரைநடையின் வரலாறு என்ற ஆங்கில நூலை வி எஸ் செங்கல்வராய பிள்ளை என்பவரால் எழுதப்பட்டது. இப்போ உரைநடை வரலாறு அப்படிங்கிற ஒரு நூல் வந்து செங்கல்வராய பிள்ளை என்பவர் வந்து 1904 எழுதியிருக்கார். இதற்கு முன்பு ஐரோப்பியர்கள் தான் அந்த அச்சுக்கூடங்கள்லாம் கொண்டு வரப்பட்டு அதற்கு பிறகு தான் இந்த உரைநடை என்ற ஒரு அமைப்பு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்துருக்கோம். உரைநடையின் வரலாறு எப்பொழுது எழுதப்பட்டது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா 1904 உரைநடையின் வரலாறு என்ற ஆங்கில நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா வி எஸ் செங்கல்வராய பிள்ளை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த உரைநடை பற்றி தொல்காப்பியத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறதா அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆம், சொல்லப்பட்டு இருக்கிறது. தொல்காப்பியம் முதல் இன்று வரை நிறைய உரைநடை வளர்த்த சான்றோர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். தொல்காப்பியத்தில் வரும் உரைநடை குறிப்புகள் தொடங்கி சுந்தரம்பிள்ளை, சூரிய நாராயண சாஸ்திரி வரையிலான தமிழ் உரைநடை வளர்த்த சான்றோர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். அந்த வரிசையில் தமிழ் உரைநடை வளர்ச்சி பெரும் பங்கு வகித்தனர் என்று கூறலாம். பழங்காலத்தில் தனி உரைநடை நூல் இல்லை என்றாலும் செய்யுளும் உரைநடையும் கலந்த நூல்கள் இருந்தன அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போது சங்க காலத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள், செய்யுள் நடையில் இருக்கக்கூடிய பாடல்களுக்கு தனியாக உரை எழுதப்பட்டது. அந்த உரைகளும் பார்த்திங்கன்னா செய்யுள் நடையில் தான் இருக்கும். அதிலிருந்து வந்தவங்க தான் இளம்பூர்ணர் உரை, நச்சினாருக்கு நேர் உரை அப்படின்னு வரிசையாக சொல்லப்பட்டது. அப்போது இலக்கியம், இலக்கணம், சோதிடம், மருத்துவம், நிகண்டு ஆகியவை அனைத்துமே செய்யுள் வடிவிலே இருந்தது. இலக்கியங்கள் மட்டும் இல்லை, இலக்கியங்களில் இலக்கணமும் செய்யுள் நடையில் இருந்தது, சோதிடம் மருத்துவமும் செய்யுள் நடையில் இருந்தது, நிகண்டு கூட. நிகண்டு என்பது அகராதி, ஒரு சொல்லுக்கு ஒரு பல பொருட்கள் அப்படிங்கிறவரை அகராதி. அந்த நிகண்டும் வந்து செய்யுள் நடையில் தான் இருந்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போது ஆனால் செய்யுள் நடையில் இருந்த இலக்கியங்களுக்கும் தனியாக உரையாசிரியர்கள் இருந்திருக்கிறார்கள். அதில் தான் முதல் உரையாசிரியர் இளம்பூரனை குறிப்பிடுவர். அதுக்கடுத்து பழங்காலத்தில் தனி உரைநடை நூல்கள் இருந்தாலும் செய்யுளும் உரைநடை நூல்களும் கலந்த இலக்கியங்களாக தான் பழந்தமிழகத்தில் இருந்திருக்கிறது. தொல்காப்பியர் உரைநடையை 4 வகையாக வகைப்படுத்தியுள்ளார். அவை: பாட்டிடை வைத்த குறிப்பு, பாவின்றி எழுந்த கிளவி, பொருள் மரபில்லா பொய்மொழி, பொருளோடு புணர்ந்த நகைமொழி என்ற 4 அடிப்படையில் உரைநடைகளை விளக்குகிறார். யார்? தொல்காப்பியர். என்னென்ன? பாட்டிடை வைத்த குறிப்பு 1, பாவின்றி எழுந்த கிளவி, பொருள் மரபு இல்லா பொய்மொழி, பொருளோடு புணர்ந்த நகைமொழி. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது 4 ஏதாவது ஒரு கேள்வி கூட கேட்கலாம். என்னென்னா, பாட்டிடை வைத்த குறிப்பு என்று உரைநடைக்கு பெயரிட்டவர் யார்? தொல்காப்பியர். அதே போல பாவின்றி எழுந்த கிளவி என்று உரைநடைக்கு பெயரிட்டவர். பொருள் மரபில்லா பொய்மொழி எது? உரைநடை, கவிதை, காவியம் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா நம்மளுடைய உரைநடை தான். சொல்லப்பட்ட நூல் தொல்காப்பியம், சொல்லியவர் தொல்காப்பியர். பொருளோடு புணர்ந்த நகைமொழி, இதுவும் உரைநடையை சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் தமிழில் தோன்றிய முதல் உரைநடை நூல் அப்படிங்கிறது இறையனார் களவியல் உரை. பெயர்லேயே அது வந்து இருக்கிறது, இறையனார் களவியல் உரை. தமிழில் தோன்றிய முதல் உரைநடை நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா இறையனார் களவியல் உரை. இது
கடினமான நடை அமைந்து இருந்தாலும் எழுதியவர் நக்கீரர் என்று சொல்லப்படுகிறது. அந்த இறையனார் களவியல் உரைக்கு உரை எழுதியவர் நக்கீரர். இருந்த இதோட நடை வந்து கடினமாக இருந்தது என்றும் சொல்லப்படுகிறது. வடமொழியும் தமிழும் கலந்த உரை நடைக்கு என்ன பெயர் என்று கேட்டால் மணிப்பிரவாள நடை. இந்த மணிப்பிரவாளம் ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, முத்தும் மணியும் சேர்ந்து ஒருத்தால் ஒரு மாலை, அது கழுத்தில் அலங்கரிக்கக்கூடிய மாலை எவ்வளவோ அழகாக இருக்குமோ, அதே போல் வடமொழியும் தென்மொழியும் அதாவது தமிழ் மொழியும் கலந்த சொல்லுக்கு மணிப்பிரவாள நடை என்று பெயர். இதுலேயும் கூட உங்களுக்கு கேள்வி கேட்கப்படலாம், வடமொழியும் தமிழும் கலந்த உரைநடை எது அப்படின்னா மணிப்பிரவாள நடை. நிறைய வைணவ நூல்கள் எல்லாமே இந்த மணிப்பிரவாள நடையில் தான் எழுதப்பட்டிருக்கிறது. சைவ இலக்கியங்கள், வைணவ இலக்கியங்களில் வைணவ இலக்கிய நூல்களும் இவ்வாறு தான் எழுதப்பட்டு இருக்கிறது. இளம்பூரணர், நச்சினியார் கிணியர், பேராசிரியர், சேனாவரையர், அடியாருக்கு நல்லார், பரிமேலழகர் முதலானோர் உரைநடை தோற்றத்திற்கு வித்திட்டவர்கள் என்று சொல்லப்படுகிறது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா, செய்யுள் நடையில் இருக்கக்கூடிய இலக்கியங்களுக்கு உரை எழுதியவர்கள் தான் இவர்கள். இதில் வந்து முதன் முதலில் உரை எழுதியவர் யார் அப்படின்னா இளம்பூரணர். அதனால் உரையாசிரியர் அப்படின்னு ஒரு பெயரே இளம்பூரணருக்கு உண்டு. ஐரோப்பியர் அறிமுகப்படுத்திய அச்சுப்பொறியால் தமிழில் உரைநடை நூல்கள் தோன்றி அச்சிடப்பட்டன. இந்திய மொழிகளில் முதன் முதலில் உரைநடை வடிவம் தமிழ் மொழியில்தான் தோன்றியது என்று கூறப்படுகிறது. இந்திய மொழிகளிலே முதன் முதலில் உரைநடை வடிவம் வந்து தமிழ் மொழியில் தான் வந்திருக்கிறது, தோன்றியது என்று சொல்லப்படுகிறது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, தமிழில் அச்சான முதல் உரைநடை நூல் கிபி 1577 தான் வெளியிடப்பட்டது. அந்த நூலின் பெயர் கிறிஸ்துவ உபதேசம் என்று கால்வெல் குறிப்பிடுகிறார். அதற்கு மறுப்பாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 1579 தான் வெளியானது முதல் உரை நூல். அந்த உரை நூல் பெயர் தம்பிரான் வணக்கம் என்று தனிநாயகம் அடிகள் விளக்கம் தருகிறார். இது ரெண்டு பொருள் என்னென்னா, முதல் உரைநடை நூல் வந்து கால்வெல் என்ன சொல்கிறாரு, 1577 தான் வெளியிடப்பட்டது என்று அந்த நூலின் பெயர் கிறிஸ்துவ உபதேசம் என்று கால்வெல் குறிப்பிடுகிறார். 1779 தம்பிரான் வணக்கம் தான் முதல் உரைநடை நூல் அப்படின்னு தனிநாயகம் அடிகள் சொல்கிறார்கள். சரிங்களா, இது கொஞ்சம் முரண்பட்டாலும் ஆனால் இரண்டு உரைநடை நூல்கள் கண்டிப்பாக முதலில் இடம்பெற்று இருக்கிறது. ஒன்று 77 மற்றொன்று 79. தமிழ் உரைநடையின் தந்தை வீரமா முனிவர் ஆவார். இவர் தமிழில் சொல்லிற்கு சொல் இடைவெளி விட்டு எழுதும் முறையை புகுத்தி எளிமையும் புதுமையும் கொண்டதாக மாற்றினார். தமிழ் உரைநடையின் தந்தை என்றால் வீரமா முனிவர். ஏற்கனவே முன்பு பார்த்துருக்கோம், தமிழ் உரைநடை வரலாறு என்ற நூலை எழுதினவர் அதுவும் ஆங்கிலத்தில் செல்வ கேசவராய பிள்ளை. இதை வந்து குழப்பிக்கக்கூடாது, இது ரொம்ப முக்கியம். தமிழ் உரைநடையின் தந்தை யார் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா வீரமா முனிவர். அதே போல் 19ஆம் நூற்றாண்டில் தமிழ் புலவர்களுள் பலர் உரைநடை நூல்களை எழுதி உள்ளனர். வீரமா முனிவருக்கு பிறகு எண்ணற்ற உரைநடை ஆசிரியர்கள் வந்து இருக்கிறார்கள். இவர்களுள் மறைமலை அடிகள், பருதிமார் கலைஞர், நாமு வேங்கடசாமி நாட்டார், ராப்பி சேது பிள்ளை, திருவிக்கா வையாபுரி பிள்ளை ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர். இவர்கள் மட்டும்தானா அப்படின்னு கிடையாது, இது வந்து நம்மளுடைய பாடத்திட்டங்களில் இருக்கிறதுனால இவர்களை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இருந்தாலும் இவர்கள் அல்லாமல் எண்ணற்ற உரைநடை ஆசிரியர்கள் வந்து இருந்திருக்கிறார்கள். இப்போது இந்த பாடத்திட்டத்தில் கொடுக்கப்பட்ட உரைநடை ஆசிரியர்களை வந்து இப்போ வரிசையாக பார்க்கலாம். யார் யார் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போது மறைமலையடிகள், பருதிமார் கலைஞர், நாமு வேங்கடசாமி நாட்டார், ராப்பி சேது பிள்ளை, திருவிக்கா வையாபுரி பிள்ளை இவர்களெலாம் வருகிறார்கள். இதுக்கு அடுத்து வந்து தனிநாயகம் அடிகள், செய்குத்தம்பி பாவலர், அந்த அவர்களும் இதில் சேர்க்கப்படுகிறது. இதில் மறைமலை அடிகளில் முதன் முதலில் பார்க்கலாம். பெயரே வந்து தனித்தமிழில் இருக்கிறது, தனித்தமிழ் தந்தை என்று கூட குறிப்பிடலாம். இவர் இயற்பெயர் வேதாச்சலம். வேதாச்சலம் என்ற பெயர் வடமொழி சொல்லை தமிழ் பெயராக மாற்றிக்கொண்டவர். புனை பெயர் முருகவேல். நான் ஒவ்வொரு வகுப்புலையும் நான் சொல்கிறது போல் இந்த எழுத்தாளர்கள், ஆசிரியர்கள், விருது பெற்றோர்கள், கவிதை புனைபவர்கள், சிறுகதை ஆசிரியர்கள் எல்லாருக்குமே வந்து புனை பெயரில் எழுதக்கூடிய தன்மை உடையவர்கள். இவர்களுடைய இயற்பெயர் என்ன அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே போல் புனை பெயரும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ மறைமலையடிகளுடைய இயற்பெயர் வேதாச்சலம்,
அவர் வந்து இன்னொன்று என்ன பண்ணியிருக்காரு, புனை பெயர் என்ற பெயரில் முருகவள் என்ற புனை பெயரில் வந்து இலக்கியங்களும் எழுதியுள்ளார். காலம், இவருடைய காலம் 1876 ஆறிலிருந்து 1950 வரை அப்படின்னு சொல்லப்படுகிறது. இவருடைய பணிகள் பார்த்திங்கன்னா, சென்னை கிறித்துவ கல்லூரி தமிழ் பேராசிரியராக பணியாற்றியுள்ளார். தனித்தமிழ் இயக்கத்தை தொடங்கி தமிழை செழுமையாக வளர்த்து உள்ளார். அது எல்லாருக்குமே தெரியும், மறைமலையடிகளான தனித்தமிழ் இயக்கத்துக்கு ஒரு தந்தையானவர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். தனித்தமிழ் இயக்கத்தை தொடங்கி தமிழை செழுமையாக வளர்த்தவர் என்று சொல்லப்படுகிறது. 1905 சைவ சித்தாந்த சமாஜம் என்ற அமைப்பை தோற்றுவித்தார். சைவ சித்தாந்தம் சமாஜம், அதாவது ஆரிய சமாஜம் என்று சொல்வது போல சைவ சித்தாந்தத்திற்கு ஒரு சமாஜத்தை 1905 உருவாக்கியுள்ளார் இந்த மறைமலையடிகள் என்று சொல்லக்கூடிய வேதாச்சலம், மறக்காதீங்க. சைவ சித்தாந்த சமாஜத்தை தொடங்கியவர் யார் என்று கேள்வி கேட்டாலும் நம்மளுடைய மறைமலையடிகள் என்று தான் நம்ம பதில் சொல்லணும். அதே போல் சைவ சித்தாந்த சமாஜம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னா 1905. இவர் பல்லாவரத்தில் ராமலிங்க வள்ளலாரின் கொள்கைப்படி 1911 சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் தொடங்கினார் என்று சொல்லப்படுகிறது. ராமலிங்கடிகளுடைய கொள்கைப்படி ராமலிங்க அடிகளுடைய புலால் உண்ணக்கூடாது, காருண்ய வாழ்க்கை அப்படிங்கிறது தான், கருணையான வாழ்க்கை தான் அவருடைய கொள்கை, உயிர்களை கொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு கொள்கை. அந்த கொள்கையின் அடிப்படையில் இவர் என்ன பண்ணியிருக்காரு, சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் என்ற ஒரு சங்கத்தை 1911 பல்லாவரத்தில் தொடங்கியிருக்காரு. 1911 பல்லாவரத்தில் தொடங்கியிருக்காரு. பின்னர் அதனை பொதுநிலை கழகம் என பெயர் மாற்றி உள்ளார். இதில் கேள்விகள் நிறைய பாருங்கள். பல்லாவரத்தில் ராமலிங்க வள்ளலாரின் கொள்கைப்படி சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை நிறுவியவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டால் மறைமலையடிகள். அதே போல் சமரச சுத்த சன்மார்க்கம் சங்கம் தொடங்கியவர் மறைமலையடிகள். சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் எப்பொழுது தொடங்கப்பட்டது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா 1911. அதே போல் சமரச சுத்த சன்மார்க்கத்தின் புதிய பெயர் என்ன அப்படின்னா பொதுநிலை கழகம் என்று மாற்றப்பட்டது. அதுக்கடுத்து திருமுருகன் அச்சுக்கூடத்தை ஏற்படுத்தி பல நூல்களை வெளியிட்டார். இதையும் வந்து இதுவும் கேட்கலாம், திருமுருகன் அச்சுக்கூடத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டால் மறைமலையடிகளை சாரும். மணிமொழி நூல் நிலையம் என்ற நூலகத்தை ஏற்படுத்தினார். திருநெல்வேலி சைவ சித்தாந்தம் தோன்றுவதற்கு இவரே காரணமாக இருந்தார். திருநெல்வேலியில் சைவ சித்தாந்தம் என்று ஒன்று நிறுவனம் இருந்திருக்கிறது. அந்த நிறுவனத்தை தோற்றுவித்தவர் மறைமலையடிகளே சாரும். அதே போல் மணிமொழி நூல் நிலையத்தை ஏற்படுத்தியவர் யார், நிறுவியர் யார்ன்னு கேட்டால் மறைமலை அடிகள். ஞானசேகரம் என்ற இதழையும் மறைமலையடிகள் நிறுவியிருக்காரு. ஞானசேகரம் என்ற இதழின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டால் மறைமலையடிகளே சாரும். அதுக்கடுத்து டிஸ்டிக் மைனர் தி ஓரியண்டல் விஸ்டம் என்ற ஆங்கில இதழ்களையும் நடத்தி உள்ளார். டிஸ்டிக் மைனர் ஆங்கில இதழின் ஆசிரியர் யார், மறைமலையடிகள். தி ஓரியண்டல் விஸ்டம் என்ற ஆங்கில இதழ்களின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டால் நடத்தியவர் யாருன்னு கேட்டால் மறைமலை அடிகள். 1867 ஆ நல்லசாமி பிள்ளை என்பவர் தொடங்கிய சித்தாந்த தீபிகை என்ற தமிழ் ஆங்கில மொழிகளுக்கான இரண்டு இதழ்களிலும் ஆசிரியராக பணியாற்றி உள்ளார் மறைமலையடிகள். சித்தாந்த தீபிகை என்ற ஒரு ஆங்கில மொழி இரண்டு இதழ்களுக்கும் இவர் பணியாற்றி இருக்கார். இவருடைய படைப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருந்தும் உணவும் பொருந்தா உணவும் 1921 வெளியிட்டிருக்காரு. மனித வசியம் அல்லது மனக்கவர்ச்சி அப்படிங்கிற ஒரு நூலும் 1927 வெளியிட்டிருக்காரு. மக்கள் நூற்றாண்டு ஊர் வாழ்க்கை இரு தொகுதிகள் அப்படிங்கிறது 1933 கொண்டு வந்திருக்காரு. யோக நித்திரை, அது யோக நித்திரைனே யோக நித்திரை போட்டு அறித்துயில் 1922. தொலைவில் உணர்தல் 1935. மரணத்தின் பின் மனிதர் நிலை 1911. சாகுந்தல நாடகம் சமஸ்கிருதத்தில் இருந்து மொழிபெயர்க்கப்பட்டது 1907. சாகுந்த நாடக ஆராய்ச்சி 1934. ஞானசாகரம் மாதிகை 1902. இதில் தான் வந்து இந்த இவருடைய படைப்புகள் இருக்குது. இதுதான் வந்து மறைமலையடிகளுடைய படைப்புகள். அவர் வந்து தமிழுக்கு தொண்டாற்றிய திறன்கள் எல்லாமே இது வந்து கொஞ்சம்தான்,
இன்னும் நிறைய பணிகள்லாம் அவர் செய்து இருக்கிறார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பருதிமார் கலைஞர், பருதிமார் கலைஞரை பார்க்கலாம். பருதிமார் கலைஞர் இவரும் வந்து மறைமலையடிகளை போன்று பெயரை தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டவர். இவருடைய பெயர் வி கே சூரிய நாராயண சாஸ்திரி. கலைஞர்னா சாஸ்திரி, சூரியன் சூரியனா சூரியன் அப்படின்னா பருதி, சூரிய நாராயண சாஸ்திரி மால் அப்படின்னா திருமாலை குறிக்கும். இதில் பேருங்க பேரில் பாருங்கள் எவ்வளோ ஒரு விளக்கங்கள் இருக்குது. பருதி அப்படின்னா சூரியன், மால்னா திருமால், கலைஞர்னா சாஸ்திரி. இதுதான் வி கே சூரிய நாராயண சாஸ்திரி என்ற பெயரை பருதிமார் கலைஞர் என்று மாற்றி கொண்டார். இவருடைய காலம் பார்த்திங்கன்னா 1870 1903 வரை. தனது இயற்பெயரான சூரிய நாராயண சாஸ்திரி என்பதனை பருதிமார் கலைஞர் தனி தமிழாக மாற்றிக்கொண்டார். அதே போல் தனித்தமிழாக தன்னுடைய பெயர்களை மாற்றிக்கொண்டவரில் முதல் முக்கியமானவர்கள் மறைமலையடிகள், பருதிமார் கலைஞர், ரெண்டு பேருமே சொல்லலாம். 19ஆம் நூற்றாண்டில் தமிழிற்கு தொண்டாற்றியவர்களுள் குறிப்பிடத்தக்கவர் ஆவார். 1893 கிறிஸ்துவ கல்லூரி நிர்வாகம் அவருக்கு தத்துவத்துறை பேராசிரியராக பதவி தந்தது. ரொம்ப ரொம்ப முக்கியம். 1893 கிறிஸ்துவ கல்லூரி நிர்வாகம் அவருக்கு தத்துவத்துறை பேராசிரியர் பதவி கொடுத்து இருக்கிறது. அதனை ஏற்க மறுத்து தமிழாசிரியர் பதவி தான் வேண்டும் என்று ஏற்றுக்கொண்டவர். அதனால தான் ரொம்ப முக்கியம்னு சொன்னேன். அதாவது தமிழாசிரியர் பதவி எனக்கு போதும், தத்துவத்துறை எனக்கு வேண்டாம் என்று கூறியவர். 1895 தமிழ்துறை தலைவர் ஆனார். அதுக்கடுத்து ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராசிரியராக பணியாற்ற அழைப்பு வந்தபோது அதனை மறுத்துவிட்டார். இவரது 13 நூல்களும் 2006 டிசம்பர் 2 தமிழக அரசால் அரசுடைமையாக்கப்பட்ட ஒரு நூலாக இருக்கிறது. எல்லா இவரோட நூல்கள் வந்து 2006 தான் அரசுடைமையாக்கப்பட்டு இருக்கிறது. அதே போல் இவருடைய நூல்கள் என்ன, பருதிமார் கலைஞருடைய நூல்கள் என்னன்னா மான விஜயம், தனி பாசுர தொகை, பாவலர் விருந்து, மதிவாணன், நாடகவியல், மதிவாணன் நாடகவியல் நூல் தான், அது தனியாக போடலை, மதிவாணன் நாடகவியல் நூல், தமிழ் வியாசங்கள், தமிழ் மொழியின் வரலாறு, சித்திரக்கவி விளக்கம். இவர் வந்து பதிப்பித்த நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயங்கொண்டாரின், அதாவது செய்யக்கொண்டாரின் கலிங்கத்து பரணி, மகாலிங்கையர் எழுதிய இலக்கண சுருக்கம். வந்து செய்யக்கொண்டாரின் கலிங்கத்து பரணி 1898 வெளியிட்டிருக்காரு. மகாலிங்கையர் எழுதிய இலக்கண சுருக்கம் 1898. புகழேந்தி புலவரின் நலவென்பா 1899. உத்தரக்கோசமங்கை, உத்தரக்கோசன்னு சொல்லலாம் இல்லை உத்தரக்கோசைன்னு சொல்லலாம், உத்தரக்கோசமங்கை மங்களேஸ்வரி பிள்ளை தமிழ் 1901 வந்து அவர் வெளியிட்டிருக்காரு. தனி பாசுர தொகுதி 1901 வெளியிட்டு இருக்கிறார். இவர் இயற்றிய நாடகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூபாவதி, கலாவதி, மான விஜயம். இது வந்து களவழி நாற்பது என்ற நூலை பின்பற்றி கணைக்கால் இரும்புறையின் வரலாற்றை கூறுவதாக சொல்லப்படுகிறது. இந்த மான விஜயம் என்ற நூல், களவழி நாற்பது என்ற நூலை, தமிழ் இலக்கியத்தில் உள்ள களவழி நாற்பது என்ற நூலை பின்பற்றி கணைக்கால் இரும்புறை வரலாற்றை கூறுவதாக அமைந்துள்ளது. கேள்வி கூட கேட்கலாம், களவழி நாற்பது என்ற நூலை பின்பற்றி கணைக்கால் இரும்புறையின் வரலாற்றை கூறும் பருதிமார் கலைஞர் எழுதப்பட்ட நூல் எதுன்னு கேட்டால் மான விஜயம். அதே போல் சூர்ப்பனகை புராண நாடகம், பருதிமார் கலைஞர் முத்ரா ராட்சசம் என்னும் வடமொழி நூலை தமிழில் மொழிபெயர்த்து உள்ளார் என்று சொல்லப்படுகிறது. அப்போது அவருக்கு வடமொழியும் தெரிந்து இருக்கிறது. பருதிமார் கலைஞர் வடமொழி நூலை தழுவி எழுதப்பட்ட நூல் எதுன்னு கேட்டால் முத்ரா ராட்சசம். இதுதான் வந்து அந்த பருதிமார் கலைஞரும் மறைமலையடிகளுடைய அவர்கள் வந்து உரைநடையாக இந்த தமிழுக்கு அவர்கள் தொண்டாற்றிய பணிகள், எண்ணற்ற பணிகள் இருந்தாலும் சிறு குறிப்புகள் தான் உங்களுக்கு தரப்பட்டு இருக்கிறது. இப்போது இந்த உரைநடை மறைமலையடிகள் பருதிமார் கலைஞர் என்னென்ன செய்திகள் நம்ம சொல்லப்பட்டிருக்குங்கிறது ஒரு தொகுப்பாக பார்த்துடலாம். உரைநடை வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு செய்யுள் நடையாக இருந்தது நம்ம பார்த்துருக்கோம். கட்டுரை நூல்கள், சிறுகதை, நாவல், மொழி பெயர்ப்பு, திறனாய் நூல்கள் இதெல்லாம் வந்து உரைநடையாக வந்தது. அதே போல் உரைநடைகளில் வந்து பயணக்கட்டுரை அப்படிங்கிறது வந்தது. இந்த உரைநடை வளர்ச்சி அடைந்த பிறகு தான் மொழியியல் அப்படிங்கிற ஒரு நுட்பமும் வளர்ச்சி அடைந்தது என்று சொல்லப்படுகிறது. அதற்கு முன்பாக தொல்காப்பியத்தில் பிறப்பியல் அப்படிங்கிறதா நம்மளுடைய எழுத்துக்கள் எப்படி பிறந்தது அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம். தொல்காப்பியரும் சொல்லப்பட்டு
தொல்காப்பியரும் சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த மொழியியல் வளர்ச்சி வந்து இந்த உரைநடையினுடைய வளர்ச்சியின் ஒட்டியே வருகிறது. அது இது மொழியியல் துறை என்ற ஒரு தனி ஒரு துறையே வந்து உருவாக்க ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களும் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் இன்றைக்கி வந்து அந்த மொழியியல் துறையிலிருந்து எண்ணற்ற ஒரு அறிவியல் விஞ்ஞானமாக ஒரு சொற்களை வந்து பேசினால் எழுத்துக்கள் வருவதைப் போல, எழுத்துக்கள் போட்டால் பேசுவதைப் போல இந்த ஒலி மாற்றங்கள் இன்றும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் வந்து உரைநடையினுடைய வளர்ச்சி நிலை என்று குறிப்பிடலாம். அதே போல் பயணக்கட்டுரை நூல்களும் இந்த உரைநடையின் வளர்ச்சி நிலை என்று குறிப்பிடலாம். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கக்கூடிய கடித இலக்கியங்கள் பார்த்துருக்கோம், அதுவும் வந்து இந்த உரைநடையினுடைய வளர்ச்சி நிலை என்று நம்ம பார்க்கலாம். அதே போல் உரைநடையினுடைய வரலாறு என்ற நூல் வந்து செங்கல்வராய பிள்ளை வந்து 1904 வந்து உருவாக்கியிருக்காரு. அதே போல் உரைநடை தந்தை யார் அப்படின்னு கேட்டால் வீரமா முனிவர் அப்படிங்கிறத ஏற்கனவே பார்த்துருக்கோம். அது மட்டுமல்லாமல் தொல்காப்பியர் காலத்திலிருந்து இன்று வரை இந்த உரைநடை வளர்ச்சி நிலை வந்து பெருகிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் தொல்காப்பியர் வந்து உரைநடை வளர்ச்சியை வந்து என்ன சொல்லியிருக்காருனா, பாட்டிடை வைத்த குறிப்பு என்றும் பாவின்ற எழுந்து, இது வந்து ஒரு நூற்பா அடிப்படையில் உள்ளதை வந்து இன்றைக்கி அதை வந்து நாளாக பிரித்து போட்டிருக்கோம். பாட்டிடை வைத்த குறிப்பினாலும் பாவின்ற எழுந்த கிழவினாலும் அப்படின்னு ஒரு நூற்பா வரும். அந்த பாட்டிடை வைத்த குறிப்பு ஒன்று, பாவின்று எழுந்த கிழவி ஒன்று, பொருள் மரபில்லா பொய்யாமொழி, பொருளோடு புணர்ந்த நகைமொழி என்று தொல்காப்பியர் உரைநடையினுடைய நிலையை குறிப்பிட்டு இருக்க. அதாவது ஏற்கனவே நம்ம சிற்றிலக்கிய காலத்திலே நம்ம அதான் பார்த்துருக்கோம். சிற்றிலக்கியங்களுடைய பிள்ளைத்தமிழ், உலா, பரணி எல்லாத்திற்குமே இலக்கண சொற்கள் வந்து இலக்கணத்தை வந்து உருவாக்கியிருக்கார் தொல்காப்பியர். அதே போல் இந்த உரைநடைக்கும் உருவாக்கியிருக்கார், மொழிபெயர்ப்புக்கும் உருவாக்கியிருக்கார். சொல்ல வந்து மொழிபெயர்ப்பு என்ற சொல்லையும் கையாண்டிருக்கார் தொல்காப்பியர். இது வந்து ரொம்ப நம்ம உரைநடைக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் இந்த செய்யுளும் உரைநடையும் கலந்து இயற்றிய நூல்களுக்கு உரையிடப்பட்ட பாட்டுடை செய்யுள் அப்படிங்கிறது என்ற பெயரை குறிப்பிடுகின்றனர். உரையிடப்பட்ட பாட்டுடை செய்யுள் என்ற பெயரை குறிப்பிடுகின்றனர். இந்த நிலையில் தான் சிலப்பதிகாரம்லாம் எழுதப்பட்டது. சிலப்பதிகாரத்திற்கு எண்ணற்ற பெயர்கள் இருந்தாலும், அதாவது சிறப்பு பெயர்கள், குடிமக்கள் காப்பியம், புரட்சி காப்பியம் அப்படிங்கிறது எண்ணற்ற பெயர்கள் இருந்தாலும், உரையிடப்பட்ட பாட்டுடை செய்யுள் அப்படிங்கிற ஒரு பெயரும் அதற்கு உண்டு. அதே போல் பெருந்தேவனாருடைய பாரதம், தகடூர் யாத்திரை, சிலப்பதிகாரம் போன்றவை இந்த உரைநடை காப்பியங்களுக்கு இல்லை செய்யுள்களுக்கு இலக்கியத்திற்கு எடுத்துக்காட்டாக சொல்லப்படலாம். இதில் ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, உரையிடப்பட்ட பாட்டுடை செய்யுளுக்கு எடுத்துக்காட்டு அப்படிங்கிற நூல்கள் வந்து என்னென்னா, சிலப்பதிகாரம், தகடூர் யாத்திரை, பெருந்தேவனாரின் பாரதம், இதெல்லாம் வந்து உரையிடப்பட்ட பாட்டுடை செயலாக கருதப்படுகிறது. அதே போல் வந்து இந்த உரைநடைகள் வந்து பழங்காலத்தில் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இலக்கியம் உரைநடையாக இருந்திருக்கிறது. செய்யுள் நடையில் இருந்தாலும் அது உரை வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்துருக்கோம். அது இலக்கியம், இலக்கணம், சோதிடம், மருத்துவம், நிகண்டு எல்லாமே உரைநடையாக இருந்து இருக்கிறது. அதே போல் சுந்தரம்பிள்ளை, சூரிய நாராயண சாஸ்திரி போன்றோர் வந்து இந்த உரைநடை வளர்ச்சிக்கு பித்திட்டவர்கள் என்று கூட சொல்லலாம். தமிழில் தோன்றிய முதல் உரைநடை நூல் எது அப்படின்னு கேட்டால் இறையனார் கலவியல் உரை. இது இலக்கண நூலாக இருந்தாலும் இதற்கு பெயரே பாருங்கள், இறையனார் கலவியல் உரைன்னு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இதனுடைய ஆசிரியர் நக்கீரர் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். அதே போல் வடமொழியும் தென்மொழியான தமிழ் மொழியும் கலந்து எழுதக்கூடிய நடைக்கு மணிப்பிரவாள நடை அப்படிங்கிறதும் நம்ம பார்த்துருக்கோம். அதே போல் இந்த உரைநடை செய்யுளில் இருந்த இலக்கியங்களுக்கு உரை எழுதி உரையாசிரியர்கள் என்று பெயர் பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதில் முதல் உரை எழுதியவர் உரையாசிரியர் என்ற பெயரை கொண்ட இளம்பூரணர். மேலும் பார்த்திங்கன்னா, நச்சினார்க்கினியார், பேராசிரியர், சேனாவரையர், அடியாருக்கு நல்லார், பரிமேல் அழகர்லாம் உரைநடை தோற்றத்திற்கு வித்திட்டவர்கள் என்று சொல்லப்படுகிறது. திருக்குறளில் பாருங்கள், 10 பேரால் உரை எழுதப்பட்ட நூல் என்று கூட சொல்லப்படுகிறது. அதில் மணக்குடவர்லாம் வருவாங்க. அதில் முதன்மையானவர், அந்த திருக்குறளுக்கு உரை எழுதியதில் முதன்மையானவர் யார் அப்படின்னா பரிமேல் அழகர் அப்படிங்கிறது சொல்லப்படுது. அதாவது திருக்குறளில் சிறப்பு உரை எது அப்படின்னா பரிமேல் அழகருடைய உரை. அதே போல் சிலப்பதிகாரத்தில் பார்த்திங்கன்னா அடியாருக்கு நல்லார் உரை, அதுவும் அரும்பத ஆசிரியர் உரை அப்படிங்கிறதெல்லாம் இருக்கிறது. அதுக்கடுத்து
இந்த உரைநடையெல்லாம் வந்த பிறகு இது எப்போ வந்ததுன்னா அச்சு இயந்திரங்கள் வந்த பிறகு தான் அப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த உரைநடை முதலில் உரைநடை நூல் எழுதுனது யார் அப்படின்னா கிறிஸ்துவ உபதேசம் என்ற ஒரு நூல் தான் வெளிவந்திருக்கு அப்படிங்கிறது கால்டோலுடைய கருத்து. அந்த சொல்லப்பட்ட ஆண்டு 1577 தான் வெளியிடப்பட்டது அப்படின்னு கால்டுவல் சொல்லியிருக்காரு. அதற்கு மறுப்பு தரும் விதமாக தனிநாயக மடிகள் அல்லல்ல அப்படின்னு சொல்லிட்டு வேறு என்ன நூல்னால் தம்பிரான் வணக்கம். இன்றைக்கும் வந்து இறைவனுக்கு தம்பிரான் என்ற பெயர், மலையாளத்திலும் தம்பிரானே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தம்பிரான் வணக்கம் என்ற நூல் தான் முதல் உரைநடை நூல் என்று தனிநாயக மடிகள் குறிப்பிடுகிறார். அதுக்கடுத்து நிறைய எண்ணற்ற உரைநடை நூல்கள் வந்தாலும் தமிழ் உரைநடை தந்தை வீரம்மா முனிவர் நிறைய புதுமைகளும் எளிமையும் தரக்கூடிய ஒரு உரைநடை தந்தவர் இந்த வீரம்மா முனிவர் என்று சொல்லலாம். இந்த பரமார்த்த குருகதை இதெல்லாம் வந்து இவருடைய நூல்கள் தான். இதெல்லாம் உரைநடைக்கு சிறப்பான உள்ள நூல்கள் என்று சொல்வார்கள். அதே போல் நம்மளுடைய பாடத்திட்டத்தில் வந்து மறைமலை அடிகள், வேங்கடசாமியார், அப்பு சேதுப்பிள்ளை, திருவிக்கா வையாபுரி பிள்ளை போன்றவர்கள் இந்த உரைநடைக்காக நிறைய பங்காற்றி இருக்கிறார்கள், நிறைய நூல்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அது மட்டுமல்லாமல் அதுக்கடுத்து மறைமலை அடிகள் அவருடைய இயற்பெயர் என்ன, இயற்பெயர் வேதாச்சலம், புனைப்பெயர் முருகவேல் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இவர் வந்து எண்ணற்ற பணிகள் செய்தாலும் பல்லாவரத்தில் 1911 சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் நிறுவியிருக்காரு. அது பின்பு வந்து அந்த நிறுவனத்திற்கு வந்து பெயரை மாற்றி அமைத்துள்ளார், பொதுநிலை கழகம் என்று பெயரை வைத்துள்ளார். அதுக்கடுத்து திருமுருகன் அச்சுக்கூடத்தை என்ற ஒரு கூடத்தை வந்து இந்த மறைமலடிகள் நூல் ஏற்படுத்தி நூல்களை வெளியிட்டிருக்காரு அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்த்துருக்கோம். அது இல்லாமல் தனித்தமிழ் இயக்கத்தை தொடங்கிய தமிழை வளர்த்தவர் அப்படிங்கிறதும் 1905 சைவ சித்தாந்த சமாஜம் என்ற ஒரு அமைப்பை தோற்றுவித்தவர் இந்த மறைமலை அடிகள் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அதே போல் மணிமொழி நூல் நிலையம் என்ற ஒரு நூல் நிலையத்தையும் இந்த மறைமலை அடிகள் ஏற்படுத்தியிருக்காரு. ஞான சேகரம் என்ற இதழும் நடத்தியிருக்காரு. அதே போல் டிஸ்ட்ரிக்ட் மைனர் என்ற ஒரு இதழ், தி ஓரியண்டல் விஸ்டம் என்ற ஒரு ஆங்கில இதழும் நடத்தியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். சித்தாந்த தீபிகை என்ற ஒரு ஆங்கில மொழிக்கான இரண்டு இதழ்களும் ஆசிரியராக பணியாற்றியுள்ளார் இந்த மறைமலை அடிகள். இவருடைய நூல்கள் வந்து நிறைய இதில் வந்து நமக்கு தெரியும். அதிலே மனித வசியம் இதெல்லாம் வந்து முக்கியமான நூல்கள். உணவு கட்டுப்பாடை குறித்து பொருந்தும் உணவு பொருந்தா உணவு அப்படிங்கிற நூலும், யோக நித்திரை அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காரு. சாகுந்தல நாடகத்தை சமஸ்கிருதத்திலிருந்து மொழிபெயர்த்து எழுது எவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம மறைமலை அடிகளே சாரும். மறைமலை அடிகள் எப்படி தமிழுக்கு தொண்டாற்றி உள்ளாரோ அதே போல் பரிதிமார் கலைஞரும் தொண்டாற்றி உள்ளார். அவருடைய பெயரும் வி கே சூரியநாராயண சாஸ்திரி என்ற பெயரை வந்து இவர் மாற்றிக்கொண்டார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அதே போல் தனக்கு தத்துவ பேராசிரியருக்கு பணி கிடைத்தாலும் நான் தமிழ் ஆசிரியராக இருப்பேன் என்று கூறியவர் வந்து சூரியநாராயண சாஸ்திரி என்று சொல்லக்கூடிய பரிதிமார் கலைஞர். இவருடைய நூல்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். மானவிஜயம், தனி பாசுர தொகுதி, பாவலர் விருந்து, மதிவாணன் அது வந்து நாடக நூல், நாடகவியல், தமிழ் வியாசங்கள், தமிழ் மொழியின் வரலாறு, சித்திரக்கவி விளக்கம் போன்ற நூல்கள்லாம் இவருடைய நூல்கள். இவர் பதிப்பித்த நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயங்கொண்டாரின் கலிங்கத்து பரணி, மகாலிங்கையர் எழுதிய இலக்கண சுருக்கம், புகழேந்தி புலவரின் நல்லவெண்பா, உத்தரக்கோசை மங்கை, மங்களேஸ்வரி பிள்ளைத்தமிழ் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிள்ளைத்தமிழ் வரிசையில் சிற்றிலக்கியங்களில் உத்தரக்கோசை மங்கை, மங்களேஸ்வரி பிள்ளைத்தமிழ் பாடியவர் அப்படின்னு கேட்டால் பரிதிமார் கலைஞரே சாரும். அதே போல் இவருடைய நாடக நூல் வந்து ரொம்ப முதன்மையான முக்கியமான நூல்கள். ரூபாவதி, கலாவதி, மானவிஜயம் இந்த மூன்று நூல்களும் ரொம்ப முக்கியமான நூல்கள். அது மட்டுமல்லாமல் மானவிஜயம் களவழி நாற்பதில் சொல்லப்பட்ட கணைக்கால் இரும்பறையின் வரலாற்றை கூறும் ஒரு முகமாக அமைகிறது. அது மட்டுமல்லாமல் சூர்பனகை, அப்புறம் வந்து பரிதிமார் கலைஞர் வடமொழியிலிருந்து இதில் வந்து மறைமலையடிகளும் வந்து வடமொழியை வடமொழியிலிருந்து மொழிபெயர்த்து ஒரு நூல் எழுதியிருக்காரு. அதே போல் பரிதிமார் கலைஞர் வந்து முத்ரா ராட்சசம் என்ற ஒரு வடமொழியிலிருந்து தமிழில் மொழிபெயர்த்து ஒரு நூலை படைத்துள்ளார் அப்படிங்கிறது இதுதான் செய்தி. இதில் வந்து ஒரு 5 கேள்விகள் வந்து என்னென்ன கேள்விகள் கேட்கப்படலாம் அப்படிங்கிறது ஒரு முன்னோட்டமாக பார்த்துடலாம். இப்போ வந்து அந்த ஒரு 5 வினாக்கள் மட்டும் நான் உங்களுக்கு தரேன். உரைநடையின் வரலாறு என்ற நூலை எழுதியவர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கப்படலாம். அதே போல் செய்யிலும் உரைநடையும் கலந்த இயற்றிய நூல்களுக்கு என்ன பெயர், செய்யிலும் உரைநடையும் கலந்து இயற்றிய நூல்களுக்கு என்ன பெயர் அப்படிங்கிறது கேள்வி கேட்கப்படலாம். அதே போல் வந்து மறைமலை அடிகளின் இயற்பெயர் என்ன, சூரியநாராயண சாஸ்திரி என்று அழைக்கப்படுபவர் யார், மானவிஜயம் எழுதியவர் யார், இல்லை மானவிஜயம் எழுதிய ஆசிரியர் பெயர் என்ன
அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கப்படலாம். இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி வினாக்கள் தான். நீங்கள் வந்து தெள்ள தெளிவாக படித்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.